We cannot improve what we cannot own or what we don't own. நாம ஒன்றை உரிமை கொள்ளவில்லை என்றால் அதை நாம் சரி செய்வது இயலாத ஒரு காரியமாக இருக்கும். We cannot adjust if we ignore. அதை நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா அதை வந்து சரியும் செய்யவே முடியாது. நாம அதை ஓன் பண்ணணும், அதை இக்னோரும் பண்ணக்கூடாது. அதே போல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை என்றால் அதை நம்ம முதல்ல பிளேம் பண்றதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரத்திலே ஒரு அழகான நிகழ்வு நாம் காண முடியும். 3-4 வசனங்களிலே குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்தால் சாங்க வேண்டியதுதான் என்றார்கள். எப்படி இருந்தாலும் நாம சாகத்தான் போறோம். 4 பேர், அந்த 4 பேருக்கு குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்பது சரீரத்திலே பலவீனம் மாத்திரமல்ல, பாவ கரை குற்றத்தோடு தள்ளப்பட்டவர்கள், ஒரு தொற்று வியாதி. அந்த தொற்று வியாதி நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், பெரும் தொற்றினாலே தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அவர்களை பார்க்கிறவர்கள் அவர்களை தீட்டு என்று சொல்லுவார்கள். அவர்களை தீட்டு என்று சொல்லி அவர்கள் எப்படியுமே நாங்கள் மடிந்துதானே போக போறோம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு அவர்கள் செய்கின்ற ஒரு காரியம் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் தள்ளி வைத்து விட்டார்கள். எப்படி இங்க இருந்தாலும் நான் மடிந்து தான் போக போறேன், மற்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றாலும் மடிந்து தான் போக போறேன். ஆகவே 4வது வசனத்திலே பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டா இருக்கிறதுனால அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையாலே இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி எங்க போறாங்கன்னா எனிமி ஸ்கேம்ப் குள்ள போறாங்க. சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாக போவோம், நாம இங்கேயே உட்கார்ந்து இருந்தாலும் செத்து தான் போக போறோம், ஒன்னும் விளங்காம தான் போக போறோம், அதுக்கு அந்த இடத்திற்கு போவோம் என்று சொல்லி புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் எப்படி செயல்புரிகிறார் என்று பார்க்கும்போது இந்த 4 பேர் வர சத்தத்தை சீரியர் இராணுவத்தினர் எப்படி கேட்கிறாங்கன்னா, பெரும் திரளான கூட்டம் வருகிறது போல. இவங்களே 4 பேர் குஷ்டரோகத்தோடு ஒன்று மற்றவர்களாய் வருகிறார்கள். ஆனா அவங்க கேட்கிற சத்தம், பெரிய படை வருகிறது, நம்மை எதிர்த்து நம்மை கொள்வதற்காக வருகிறார்கள் என்று. ஆனா இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, டென்ட் விட்டு டென்ட் போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு அங்க இருக்கிற பொண்ணு வெள்ளி இதெல்லாம் எடுத்து வந்து படைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாம தள்ளப்பட்டவர்களாய் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்பொழுது முதல் காரியம் சோர்ந்து போகக்கூடாது. ஆனா எப்படிங்க நீங்க சொல்றீங்க, எளிதா சொல்லிடலாம் எல்லாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு. அதுக்குள்ள போனாதான் தெரியும். பல்லு வலி வந்தவனுக்கு தெரியும் என்ன அவஸ்தைன்னு, வயிற்று வலி வந்தவனுக்கு தான் வயிற்று வலியோட அவஸ்தை தெரியும். கடந்து போகும்பொழுது பிரச்சனை வரதான், ஆனால் சோர்ந்து போகாமல் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சோர்வை தவிர்த்து விட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுக்குள்ள எழுந்திருக்கிறாங்க குஷ்டரோகிகள். இந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. நாம புலம்புகிறவர்களை விட்டு அகன்று போக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். இதுல 4 பேர்ல ஒருத்தன் வேணான்னு சொல்லியிருந்தான்னா அவங்க போயிருக்க முடியாது. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டிருக்க முடியாது, பொன் வெள்ளி எதுவுமே எடுத்திருக்க முடியாது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஆகையாலே நாம் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸோடு இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். பங்கு பெறுவதற்காக சோர்விலிருந்து வெளியே வந்து பங்கு பெற வேண்டும். பங்கு பெறும்பொழுது முன்னேற்றத்திற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அதுதான் மூன்றாம் அன் இனிஷியேட்டிவ் டு இம்ப்ரூவ். முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்று சொல்லுகிறார்கள். முயன்று கொண்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் கதவுகளை திறக்கின்றவராய் இருக்கிறார். எல்லாரும் தள்ளி வச்சாலும் ஆண்டவர் அங்கே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். இந்த குஷ்டரோகிகளுக்கு சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணின தேவன் உங்களுக்கும் எனக்கும் பண்ணாம இருப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் பண்ணுவார். அங்கே we have to go for it and then only we will get it. யவீருவின் மகளுக்காக யவீரு சென்றான். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் சென்றாள், தொட்டாள். இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாங்க, குறை இருக்கிறது அங்கே காணா ஒரு திருமணத்திலே, நாம வந்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும், சில நேரங்கள்ல அவரா பண்ணுவார். ஜபாலயத்திற்குள்ள வந்து சூம்பின கையுடையவனை அவர் கண்டு அவர் அழைக்கிறார். 5 மண்டபங்களை தாண்டி 38 வருடமாய் பெரும்பாடோடு இருக்கிறவன் அவர் வந்து கண்டு அழைக்கிறார். அதுக்காக அவர் வருவார் நான் உட்கார்ந்து இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் அப்படி போகும்போது இந்த 12 வருடமாய் அவள் பெரும்பாடோடு இருந்த அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், மகளே, இயேசு கிறிஸ்து மகளே என்று கூப்பிடுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
சமாதானத்தோட போ என்றார். அப்படி நாம இனிஷியேட்டிவ் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த குஷ்டரோகிகள் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அவங்க முயற்சி எடுத்தார்கள். நாம சோர்ந்து போகாமல் பங்கு பெற்று முயற்சி எடுத்து வாழ்க்கையில் முன்னேற தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. குட் மார்னிங்.